அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் மச்சலக்கண பத்தஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படித்து கொண்டிருக்கின்ற 12th படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையனுடைய ஜாதகம். அவங்க அப்பா வந்து தன்னுடைய பையன் அடுத்த நிலைக்கு எப்படி படிப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்படி கேட்கும் பொழுது நம்ம என்ன பலன் சொன்னோம் அப்படின்னா இந்த ஜாதகம் சொல்கிறேன் பார்ப்போமா. இப்போ உதாரணத்துக்கு இவருடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிற கடகம். சரிங்களா, இன்றைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா சிம்மத்தில் போகுது, பூரம் மூன்று அப்படிங்கிறது இயங்குது. சரிங்களா, பூரம் மூன்று இயங்கிகிட்டு இருக்குது தற்சமயம். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா படிப்பு சார்னு கேட்குறாங்க. அப்படின்னா படிப்பு நம்ம அப்படின்னு பார்க்குறப்ப இரண்டாம் இடம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, நம்ம ஆசிரியர் விருது போடும்போது ஐயா இரண்டாம் இடத்தை பாருங்கிறாங்க. அப்படின்னா இந்த அட்சய லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி யாருன்னா புதன். இவர் தான் 2, 11 அப்படியே இரு ஆதிபத்தியம் கொண்டவர். இவர் எங்கே இருக்காருனா 12 இடத்துல இருக்கிறாரு. இந்த ஏஎல்பிக்கு 12 இருக்காரு. அப்படி இருக்கனால பையன் வெளியூரில் போய் படிக்கணுன்றிருக்கு. அப்படி இல்லைன்னா பையன் படிப்புக்காக பணத்தை விரயம் பண்ணணும்னு இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துல 12 அதிபதியாக இருக்கின்ற சந்திரபகன் வீட்டில் இருப்பதும் 5, 8 அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்கள் கொண்ட குரு பகவான் 2 வீட்டில் இருப்பதும் சனி பகவான் 6 அதிபதியாகி 12 இருந்துக்கிட்டு தன்னுடைய 3 பார்வையால் இந்த 2 பார்ப்பதனாலையும், அதாவது 6 அதிபதி தன்னுடைய 3 பார்வையால் 2 பார்க்குறாரு, 8 அதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய 7 பார்வையால் 8 பார்க்குறாரு, அப்படி 7 பார்வையில் 8 பார்க்குறாரு. சரிங்களா, தன்னுடைய 5 பார்வையில் 6 பார்ப்பாரு. சரிங்களா, 5 பார்வையில் 6 பார்ப்பாரு, 9 பார்வையில் 10 பார்ப்பாரு. அப்படி இருக்கிறனால ஒரு கடினமான படிப்பு, முக்கியமாக சந்திர பகவான் வந்து கன்னி வீட்டில் இருக்கிறனால அவருக்கு வந்து வெளியூரில் போய் படிக்கிற படிப்பு, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற படிப்பு, கடினமான படிப்பு. சரிங்களா, ஏற்கனவே நடந்து முடிந்த நிகழ்வுகளை ஆராய்கின்ற ஆராய்வு படிப்பு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. சரி, அப்படி இருக்கனால ஒரு சில நேரங்களில் இவங்க வந்து மெரிட்லேயே நல்லபடியான மார்க் எடுத்து எந்த ஒரு அடிஷ்னல் ஃபீஸ் கட்டாமல் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வச்சாருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா, அப்படி படித்தாங்க அப்படின்னா மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்டுக்கு போகிறக்கு ப்ராப்ளம் இருக்குது, மெடிக்கல் சம்மந்தமான. இப்போ உதாரணத்துக்கு பயோ மெடிக்கல் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங்லே பயோ மெடிக்கல் எடுக்குமா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்கல சார், நான் நார்மலான படிப்பு தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நம்ம வந்து பிகாம் சம்மந்தமான இருக்குல்ல, அதில் பிகாம் சம்மந்தமானதில் ஆடிட்டிங் சம்மந்தமான எடுப்பாங்க. அதாவது பிகாம் ஆடிட்டிங் அப்படிம்பாங்கள சிஏ சம்மந்தமான படிப்பு, அந்த படிப்பை இவர் படிக்கிறோங்கிற ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இல்லாமல் நார்மலான படிப்பு தான் நான் எடுப்பேன்னு எடுத்தாருன்னா படிப்பில் தடுமாற்றங்கள் வரும். ஏன், 8 ஆதிபத்தியம் பெற்ற குரு 2 இருக்கிறனால படிப்பு தடையாகணும், குடும்பம் சார்ந்த பிரச்சனை வரணும்னு இருக்குது. அப்படி இருக்கனால எடுத்து படிக்கின்ற படிப்பு கடினமான படிப்பாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டா இவருடைய வாழ்க்கை முன்னேறதை வந்து சொல்கிறோம். இதை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். அதாவது வெளியூர் படிப்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய விருதுநகர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், இந்த 2 மாவட்டங்களில் இந்த பையனுக்கு படிப்பிற்கான காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பையனை விருதுநகர் மாவட்டத்தெலாம் இருக்கிறான். அப்படி இருக்கனால விருதுநகர் மாவட்டத்துக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜில் போய் படிப்பதற்கு பிராப்தம் இருக்குது. பஸ்ஸில் போய் படிக்கணும் இல்லை ஹாஸ்டலில் போய் படிக்கணும் அப்படின்னா பிராப்தம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கோம். ஏன் அப்படின்னா அட்சய லக்னாதிபதியாக இருக்கின்ற சூரியன் 12, அட்சய நட்சத்திராதிபதியாக இருக்கிற சுக்கரன் 12, இருவருமே 12 இருக்காங்க. சரிங்களா, அதுவும் ஒரு காரணம். பையன் இருக்கிற இடத்தோட்டு நகர்ந்து போகணுன்றக்கு அந்த செயல் விரைவில் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா வரியன்ற 1st அவனுக்கு பரிச்சு ஆரம்பிக்குது கவர்மெண்ட் எக்ஸாம். சரிங்களா, 12th படிச்சுட்டு இருக்கோம். அதனால் அவனோட ஜாதகத்தை வந்து ப்ரிண்ட் பண்ணி மச்சோமோ அவங்க சந்தோஷப்பட்டாங்க. சரிங்களா, இப்படி எளிய முறையில் ஜாதகர் என்ன தன்மையாக நம்ம படிப்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டா அப்படி வாழ்க்கை நிலையை முன்னேறுங்கிறது சொல்கிற அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அட்சய லக்கண பத்ததி ஜோட முறை அப்படின்னா இதை கண்டுபிடித்து கொடுத்தா நமது ஆசிரியர் உயர்ந்திரு போடமுத்தையாகும். அவர் ரெண்டு செல்கிற அனைத்து மூத்த குருமலுக்கும் இந்த தளத்தை நான் நினைச்சிருக்கோம். நம்மளோட சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.